Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. In this video, we will talk 32 pressure food sets and edge joining food. This is the first time I have the pressure food sets. Foods பத்தின वीडियोस எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த वीडियोसலாம் இருக்கிற பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல் ஐ பட்டன்லயே உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்க உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல வர பெல் ஐகான் அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம் The pressure food sets oda unboxing video na description box la link kuduthiruken. The video la vandha na eppadi purchase pannanum abindradhum sollirken. Andha video um kandippa miss pannama paarenga. Ipo indha edge joining foot vandha indha pressure food sets la vandha second row la fourth foot ah irukum. Last la irundhu fourth foot ah irukum. Adha vandha first nama eduthukalam. Indha pressure foot vandha pathinga indha madhiri dhaan irukku. Center la vandha oru plate irukra madhiri irukku. Side la vandha indha madhiri lines ellame kuduthirukanga. பேக் சைடு வந்து திருப்பி பாத்தீங்கனாலும் அந்த பிளேட் இருக்குது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க மிஷினோட செட்டிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் நான் யூஸ் பண்ற இந்த ஸ்டிட்ச் மேஜிக் மிஷினுக்கு த்ரெட் டென்ஷன் வந்து 3 வச்சிருக்கேன் ஸ்டிட்ச் வந்து பாத்தீங்கனா நீங்க நார்மல் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜிக்ஜாக்ல வந்து டாட்டர் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ற அந்த ஜிக்ஜாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மல் ஜிக்ஜாக் சி தான் செலக்ட் பண்ணி இந்த வீடியோல உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு சொல்லப் போறேன் சி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிட்ச் செலக்டர்ல சி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிட்சோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பக்கத்துல பக்கத்துல விழுகுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதுல 1.5 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சோட அகலம் வந்து உங்களுக்கு உங்க மிஷின்ல எவ்வளவு அகலம் அதிகமா வருதோ லாஸ்ட் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து 5 செலக்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நார்மல் ஜிக்ஜாக் ஃபுட்டை எடுத்துட்டு எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்டை வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் என்னோட மிஷின் பத்தின டீடைல்ஸ் வீடியோவும் வந்து நான் அந்த ஸ்டிச் மேஜிக் பிளேலிஸ்ட்லயே கொடுத்துருக்கேன் மிஷின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ எட்ஜ் ஜாயினிங் ஃபுட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாத்தோட எட்ஜஸ் வந்து ஜாயின் பண்றது அதோட எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனாவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பிசர் எதுவுமே தெரியாமையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்படியே வச்சு ஜாயின் பண்றதை விட அதோட அந்த ஓரத்தை மடக்கிட்டு நமக்கு அந்த பிசர் எதுவுமே வெளியில தெரியாம ஜாயின் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் எடுத்துக்கிற ரெண்டு கிளாத்தோட ஓரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க இல்லைன்னா அயன் பண்ணிக்கோங்க இப்ப நான் எடுத்துருக்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் கிளாத்தையும் நான் அந்த ஓரத்தை வந்து மடிச்சு தேய்ச்சிக்கிறேன் இப்ப நடுவுல நமக்கு அந்த ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதை வந்து ஒரு கைடு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பிளேட்டுக்கு ரெண்டு சைடும் நம்ம ரெண்டு கலர் கிளாத்தையும் ஈக்குவலா வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம் இது வந்து நீங்க கேட்கலாம் நார்மல் ஜிக்ஜாக் ஃபுட்டை வச்சே இதே ஸ்டிச் வந்து நம்ம போடலாமே ஜிக்ஜாக் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் வந்து நமக்கு நேரா வரும் நம்ம நார்மல் ஜிக்ஜாக் ஃபுட்ல வந்து இதே ஸ்டிச் ட்ரை பண்றதை விட இந்த மாதிரி இந்த ஃபுட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி விலகாம நம்ம நீட்டா வந்து சென்டர்ல வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும் ப்ரெஷர் ஃபுட் கடையில அந்த ரெண்டு கிளாத்தையும் ஈக்குவலா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம எப்பயும் போடுற ஜிக்ஜாக் ஸ்டிச்சே வந்து அப்படியே போட்டு விட்டுக்கலாம் துணி மட்டும் விலகாம கரெக்டா வந்து நீட்டா இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க எவ்வளவு நீளத்துக்குனாலும் எந்த மாதிரி டைப் கிளாத்துக்குனாலும் நம்ம வந்து இந்த எட்ஜ் ஜாயினிங் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு துணிய பக்கத்துல பக்கத்துல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து துணியோட நல்ல பக்கத்துல தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம் ராங் சைட் போடுறது கிடையாது துணிக்கு மேல நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி தெரியும் நான் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் நூல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு மேல தெரியுது நீங்க வந்து சேம் கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு எடுத்திருக்கிற ரெண்டு கலரோட கான்ட்ராஸ்ட் கலர் ஆப்போசிட் கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நார்மல் ஜிக்ஜாக்கு பதிலாக வேற ஏதாவது டிசைன் ஸ்டிச்சஸ் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு மேல இதோட ராங் சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நீட்டா வந்து ரெண்டு சைடும் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிசிறு எதுவும் வராது ஸ்டிச் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த துணி ரெண்டையும் இழுத்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு டக்குலாம் வந்து நமக்கு பிரிஞ்சு எல்லாம் வராது அந்த மாதிரி தான் வந்து நல்லா டைட்டா தான் இருக்கு ஜிக்ஜாக் ஃபுட்டை வச்சும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஃபுட் வச்சு நீங்க இந்த ஸ்டிச் போடுறதுக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெண்டு கிளாத்தை ஜாயின் பண்ணி தைக்கும் போது இதே எட்ஜ் ஜாயினிங் ஃபுட்டை வந்து நான் வேற எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் இது மாதிரி நமக்கு எல் ஷேப்ல ஏதாவது வந்து நமக்கு ட்ரெஸ்ல வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட நம்ம இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ரெண்டு துணியையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இலை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டானிங்னு சொல்லுவாங்க துணி வந்து இருக்கிற நூலால வந்து அப்படியே கேப்பே இல்லாம தையல் போடுறது அதை வந்து இந்த ஸ்டிச் வச்சே நம்ம ஈஸியா அதை வந்து ஸ்டிச் பண்ணிட முடியும்
எங்க வந்து கட் ஆயிருக்கோ அதுக்கு முன்னாடியில இருந்து நான் கரெக்டா வந்து பிரஷர் போட்டு கடியில வச்சுக்கிறேன். நம்ம இப்ப எப்படி வந்து ரெண்டு துணியை ஓரத்தை மடிச்சு வச்சு ஜாயின் பண்ணுமோ, இதுல ஓரத்தை மடிக்காம அப்படியே அதுக்கு மேல வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட் ஸ்ட்ரைட்டா போட்டு இந்த கார்னர் வரைக்கும் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். துணி வந்து நகராம அந்த கைடுக்கு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர் வரைக்கும் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பக்கமா திருப்பி மேல இருந்து கீழே வரைக்கும் திரும்ப இன்னொரு தடவை ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கட்டாய் இருக்குல்ல, இது வந்து நமக்கு நீட்டா அதுக்கு மேல ஒரு ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும். நமக்கு அந்த கட் பண்ணிருக்க அந்த துணியும் வந்து அப்படின்னா மேல் பக்கம் வந்து விசிபிளா தெரியாது. இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் யூஸ் பண்றதுனால ஸ்டிச் தெரியுது. இதே நீங்க சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல போட்டிருக்க ஸ்டிச்சஸ் கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நமக்கு ஏதாவது தெரியாம கிளியற ட்ரெஸ்ஸஸ்ல கூட இந்த மாதிரி நீங்க அந்த எஜ் ஜாயினிங் போட்டு வச்சு நீங்க வந்து மேல வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, ப்ரெஷர் ஃபுட்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு ப்ரெஷர் ஃபுட் பத்தி பாக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.